அனந்த விரத கதை தமிழில் தமிழர்த்தம் சாரம். அனந்த விரத கதை 127 ஸ்லோகங்களில் பவிஷ்யோத்திர புராணத்தில் இருக்கிறது. தர்மபுத்திரர் தனது தம்பிகளோடு வனவாசத்தில் இருந்தபோது அவர்களை பார்க்க ஒரு சமயம் கிருஷ்ணர் அங்கு வந்தார். அவரிடம் தர்மபுத்திரர், தன் கவலைகள் நீங்குவதற்கு எந்த தேவதையை பூஜித்தால் பலன் கிடைக்கும் என்று கேட்டார். ஸ்லோகம் 15. ஸ்ரீ கிருஷ்ணர் அவருக்கு அனந்தவர்த கதையை உபதேசித்தார். பாத்ரபத சுக்லபக்ஷ சதுர்தசி தினம் மிகுந்த பக்தி சிரத்தையுடன் அனந்தவர்த பூஜை செய்தால் பாபங்கள் நீங்கும், துக்கம் விலகும் என்றார் கிருஷ்ணர். மேலும் சொல்கிறார், அனந்தன் என்பதும் நானே, அது என்னுடைய இன்னொரு ரூபம். புருஷர்களும் ஸ்ரீகளும் அனுஷ்டிக்கும் அனந்தவர்த்த பூஜை எனக்கு செய்கிற பூஜையே ஆகும். அனந்த் என்றால் முடிவு, அனந்தா என்றால் முடிவற்ற என்று அர்த்தம். முடிவு இல்லாத ரூபங்கள் உள்ளவன் நான் ஒருவனே, இதை இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் கிருஷ்ணர். எனக்கு ஆதி என்பது இல்லை, மத்திய காலம் என்பதும் இல்லை, முடிவு என்பதும் இல்லை. சமுத்திரங்கள், பர்வதங்கள், நதிகள், மரங்கள், நட்சத்திரங்கள், பாதாள லோகம், பூலோகம், உவர்லோகம், ஸ்வர்லோகங்கள் போன்ற எல்லா லோகங்களிலும் உள்ள பொருள்களையும் ஜீவர்களையும் கண்டிட முடியுமா, கணக்கிட முடியுமா? முடிவே இல்லாமல் அத்தனை ரூபங்களிலும் நான் நிற்கிறேன். அதனால் எனக்கு அனந்தா என்று பெயர் என்றார் ஸ்ரீகிருஷ்ணர். பத்தினியால் உண்டான நன்மை. முன்னொரு காலத்தில் சுமந்து என்ற அந்தனர் ஒருவர் இருந்தார். அவருக்கு சுசிலா என்ற ஒரு மகள். அவள் பிறந்த சில காலத்திலேயே தாய் காலமானாள். அதனால் சுமந்து இரண்டாவதாக கர்கசா என்பவளை மணந்து கொண்டார். தயை இல்லாதவள் கர்கசா, அசூயை கோபம் உடையவள். வீட்டில் எப்பொழுது பார்த்தாலும் விதாண்டாவாதம், பிடிவாதம், சண்டை. முதல் மனைவியின் மகள் சுசிலா எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு வீட்டு வேலைகளையும் கற்றுக்கொண்டாள். வீட்டை நன்கு சுத்தம் செய்து வாயிற்படியில் கோலங்கள் வரைந்து சுவாமிக்கு விளக்கேற்றி வீட்டை அழகாக வைத்து கொள்வதில் கவனம் செலுத்தினாள். அவளுக்கு விவாக வயது வந்தது. தந்தை சுமந்து ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தார். தெய்வ அனுகூலத்தால், அனுகிரகத்தால் கவுண்டினியன் என்ற வரன் கிடைத்து கல்யாணம் செய்து கொடுத்தார். மகள் கணவனுடன் போகும்போது அவளுக்கு அன்புடன் சீர்வகைகள் கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். சுமந்து கர்கசா இதை முன்கூட்டியே ஊகித்து வீட்டிலுள்ள நகைகள், வெள்ளி பாத்திரங்கள் ஒரு பெட்டி பெரிய பெட்டியில் மறைத்து வைத்து நன்றாக பூட்டி சாவி பத்திரமாக வைத்து கொண்டாள். தந்தை சுமந்து தன் மனதிலுள்ள ஆசையை கர்கசாவிடம் தெரிவித்து மகளுக்கு ஏதேனும் சீர்வகைகள் கொடுத்து அனுப்ப வேண்டுமே என்றும் பேச்சை ஆரம்பித்தார். நீங்களே பாருங்கள், வீட்டில் என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லையே என்றார் கர்கசா. இதை கேட்ட சுமந்து மனம் நொந்து பிரயாணத்திற்காவது இருக்கட்டுமே என்று கொஞ்சம் சத்து மாவு கட்டி கொடுத்து புது தம்பதிகளை அனுப்பி வைத்தார். புது மாப்பிள்ளை கவுண்டனின் விவேகமுள்ளவர். மனைவியுடன் வண்டியேறி தனது ஊருக்கு புறப்பட்டார். வழியில் யமுனா நதி வந்தது. நதிக்கரையில் ஸ்ரீகள் கூட்டம் கூட்டமாக அந்தவர்த்த பூஜையை செய்து கொண்டிருப்பதை பார்த்தால் சுசிலா மெல்ல மெல்ல அவர்கள் அருகில் அணுகி, நீங்கள் செய்கிற பூஜை, இந்த விரதத்தின் பெயர் என்ன, இதன் மகிமை என்ன என வினயத்துடன் விசாரிக்கிறார். அவர்கள் முழு விவரமும் தெரிவித்தார்கள். சுசிலாவும் அவர்களுடன் சேர்ந்து பூஜித்து 14 முடிச்சுக்கள் உள்ள அன்னதாரம், அனந்ததாரம், அனந்ததாரம் இடது கையில் கட்டி கொண்டு கணவருடன் ஊர் சேர்ந்தாள். அந்த அனந்தவிரதத்தின் மகிமையால் அவள் வீடு, தனம், தானியம், பசுக்கள், கன்றுகள், வஸ்திரங்கள், முத்துமாணிக்கம் பதித்த நகைகள் வீடு நிறைய நிறைந்து பிரகாசித்தது. ஒரு சமயம் சுசிலா கணவரின் அருகில் அமர்ந்திருந்த போது அவளின் இடது கையில் கட்டியிருந்த
அனந்தா துவாரத்தை கவுண்டியன் கவனித்தான். அப்பொழுதுதான் அவன் அவள் கையில் தாரம் இருப்பதை கவனித்திருக்கிறான். தன்னை வசம் செய்து கொள்வதற்காக அதை கட்டுக்கொண்டிருப்பதாக சந்தேகமும் கோபமும் கொண்டான். செல்வ செலுக்கு மதத்தினால் அந்த கயிற்றை அறுத்து நெருப்பில் எரிந்தான். ஐஸ்வர்யம் வந்தால் கர்வம் அகங்காரம் திமிர் என்னும் மதமும் கூடவே வரும். இதில் நாம் ஏமாந்து விடக்கூடாது. யார் அந்த அனந்தன்? எங்கே இருக்கிறான் அனந்தன்? அனந்தன் என்பது என்று கண்மூடித்தனமாக அவன் கேட்ட அகங்காரமான கேள்வி. அதற்கு உண்டான துக்க பலன் அவனுக்கு சீக்கிரத்திலேயே கிடைத்தது. ஐஸ்வர்யம் மறைந்தது. பந்து ஜனங்கள் கைவிட்டனர். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், தேகத்தில் வியாதிகள் தோன்றின. மனக்கவலைகள் அதிகரித்தன. கவுண்டேனியன் யோசிக்கலானான். இந்த துக்கத்திற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று மனைவி சுசீலாவிடம் யோசனை கேட்டான். அந்த அனந்த சுவாமியை நீங்கள் அலட்சியம் செய்ததாகத்தான் காரணமாக இருக்க வேண்டும். அந்த பிரபுவின் அனுகிரகம் கிடைத்தால் நம்முடைய எல்லா கஷ்டங்களும் துக்கங்களும் விலகும். அதற்கு நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும் என்று மனதில் ஸ்ரீஹரியை தியானித்து கொண்டு அனந்த சுவாமியை தேடிக்கொண்டு வனம் சென்றார். அனந்தா அனந்தா என்று கூறிக்கொண்டே வனம் சென்றார் கவுண்டேனியன். வனத்தில் ஒரு பெரிய மாமரம் நிறைந்த புஷ்பங்கள் பழங்களோடு நின்றது. ஆனால் ஒரு பட்சி கூட அதை அணுகவில்லை. புழுக்கள் நிறைந்திருந்தது. ஓ மரமே, நீ அனந்தனை பார்த்தாயா என கேட்டார். நான் பார்க்கவில்லை என்றது மரம். அப்படியா, நீ அனந்தனை பார்க்க போகிறாயா? நான் ஏன் இவ்வாறு இருக்கிறேன்? என்னுடைய நிலைமையை எடுத்துக்கூறு, தெரிந்து கொண்டு வா என்று சொல்கிறது அந்த மரம். பிறகு சற்று தூரம் சென்றதும் அங்கு ஒரு பசுமாடு தனது கன்று குட்டியுடன் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தது. அதை பார்த்து, ஓ பசுவே, நீ அந்தனை பார்த்தாயா கண்டாயா என்று கேட்டான். நான் காணவில்லை என்றது. உடனே, நீ அந்தனை பார்க்க செல்கிறாயா? நாங்கள் ஏன் இவ்வாறு இருக்கிறோம் என்று அறிந்து கொண்டு வா என்று கேட்டுக்கொண்டு வா என்று கவுண்டனிடம் கேட்டுக்கொண்டது. வழி நடந்தார். இன்னும் சிறிது தூரத்தில் ஒரு காளை மாடு புல்வெளியில் நின்று கொண்டே இருந்தது. ஆனால் அது புல்லை தொடவே இல்லை, மேயவும் இல்லை. ஓ காளையே, நீ அனந்தனை பார்த்தாயா என கேட்க, அது நான் பார்க்கவில்லை என கூறிவிட்டது. மேலும், நீ அனந்தனை பார்க்க சென்றால் நான் எனக்கு ஏன் இந்த கதி என்று கேட்டுக்கொண்டு வா என்றே சொல்லி அனுப்பியது. மேலும் வழி நடந்தார். அதற்கு பிறகு இரண்டு அழகான குளங்களையும் கண்டார். அவற்றில் ஜலம் அலைகளினால் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு இருந்தது. அந்த குளங்களை கேட்க அவைகளும் நாங்கள் அனந்தனை காணவில்லை என கூறின. நீ அனந்தனை காணப்போகிறாயா? நான் எங்களுக்கு ஏன் இந்த நிலை என்று கேட்டுக்கொண்டு வா என்று கூறியது. சிறு தூரம் போக போக வழியில் ஒரு கழுதியும் ஒரு யானையும் கூட அதே போல் பதிலளித்தனர். அவையும், நீ அனந்தனை கண்டால் எங்களுடைய துயரத்தையும் கேட்டு அறிந்து வா, காரணம் அறிந்து வா என்றே சொல்லிவிடுது. வனத்தில் இவ்வளவு தூரம் நடந்தும் பலனில்லையே என்ற கவலையில் கவுண்டனர், இனி நான் என்ன செய்வேன் என்று துக்கத்துடன் அனந்தனே 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 என்று முறையிட்டு கொண்டே அங்கேயே ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து யோசித்தார். வழியேதும் தோன்றாமல் இனி பிராணத்தியாகம் செய்து கொள்வது தான் வழி என யோசித்தார். அப்போது ஒரு வயோதிகன் பிராமணர் அங்கு வருவதைக் கண்டு எழுந்து நின்று வணங்கி அவரையும் கேட்டார். அவர் கவுண்டியனரை கைப்பிடித்து ஒரு குகைக்குள் அழைத்து சென்றார். பிறகு அவரை காணவில்லை. அங்கே திவ்ய சிம்மாசனத்தில் பரமாத்மா சதுர்புஜங்களோடு பீத்தாம்பரம் வனமாலை சங்கு சக்கரம் கதாதாரியாக முதலிய ஆயுதங்களோடு தேஜோமயமாக வீற்றிருப்பதை கண்ட கவுண்டேனியர் ஆனந்த பரவசம் அடைந்தார். பகவானை நமஸ்கரித்து தன்னை மன்னித்து ரட்சிக்க வேண்டுமாய் இவ்வாறு வேண்டினார். பாப்போகம் பாப்பகன்மாகும், பாப்பாத்மா பாப்பசம்பவா, திராகிமாம்
புண்டரீகாட்சா சர்வ பாப ஹரோ பவஹா. பாப்போகம் பாபகர்மாகும் பாப்பாத்மா பாபசம்பவா திராகி மாம் புண்டரீகாட்சா சர்வ பாப ஹரோ பவஹா. பகவான் கௌண்டின்யரை அனுகிரகித்து, பயப்படாதே, என்ன வேண்டும் என கேட்கிறார். நான் அனந்ததாரத்தை அறுத்த காரணத்தால், தீரிட்டு எரித்த காரணத்தால் திருதிருனாகி எல்லா கஷ்டங்களையும் சிக்கிக் கொண்டிருக்கிறேன். என்னை மன்னித்து அருள் புரிய வேண்டும் என வேண்டினார். பக்தியில் சுவாமியை சந்தோஷப்படுத்தி நாள் அவர் எதைத்தான் கொடுக்க மாட்டார், எதைத்தான் செய்ய மாட்டார். பக்தியா சந்தோஷித்தோ தேவகிம் தத்யா தியாத். பக்தியா சந்தோஷிதா சந்தோஷித்தோ தேவ கிம் தேவகீம் தத்யாத் தேவகீம் ந தத்யாத் யாத். இந்த ஸ்லோகம் கௌண்டன்யா, நீ வீடு சென்று 14 வருஷம் அனந்த விரதம் கடைபிடித்து அனுஷ்டித்து சுகமாக புத்திர பௌத்திரர்களுடன் வாழ்ந்து கடைசியில் என்னை வந்து அடைவாய்வாக என்று வரமளிக்கிறார். கௌண்டன்யன் சந்தோஷமுற்று ஆரண்யத்தில் சந்தித்த அந்த மாமரம் முதலியவற்றின் தத்துவங்களை அறிய வேண்டுமென விரும்பினார். பகவான் அவற்றை இவ்வாறு விளக்கினார். முன்ஜென்மத்தில் வேத சாஸ்திரங்கள் கற்ற ஒரு வேத வித்வான் அவன் கற்றதை சிஷ்யர்களுக்கு கற்றுக் கொடுக்க இஷ்டமில்லாமல் வாழ்ந்தார். அதன் பலம்தான் இந்த ஜென்மத்தில் அவன் அனுபவிப்பது. அந்த பசுமாடு முற்காலத்தில் எல்லா விதைகளையும் தானே தின்று தீர்த்து கொண்டிருந்த பூமாதேவியே ஆவாள். பயிர் செய்ய வேண்டிய விதைகளை தானே தின்று தீர்த்து கொண்டிருந்ததால் அது பூமாதேவியே ஆவாள். காளைமாடு தர்மத்தை நிந்தித்தவன், தர்ம சொத்தை அபகரித்து விற்றவன், அதனால் அவன் அனுபவிக்கிறான். இரு குலங்கள் இரு சகோதரிகளாக இருந்தனர். அவர்கள் தான தர்மங்கள் எதையும் செய்யாதவர்கள். தானம் கொடுத்தால் தங்களுக்கே ஒருவருக்கொருவர் கொடுத்து கொள்வார்கள், மற்றபடி எவருக்கும் எந்த தானமும் செய்யாதவர்கள். இப்படி வாழ்ந்தவர்கள். அதனால் அவர்கள் இருவரும் இவ்வாறு இருக்கிறார்கள். கழுதை என்பது மனிதனின் உள்ளே இருக்கின்ற கோபத்தின் சின்னம். யானை என்பது நமக்கு உள்ளே இருக்கும் மதம் அல்லது அகங்காரம் அல்லது திமிர் துர்க்குணம் என்று புரிந்து கொள்ளவும் என்றார் சுவாமி. துக்கத்தை கொடுக்கும் இவைகள் நம் உள்ளே இருக்கும் 6 சத்துருக்கள். காமம் மனதை அடக்காத ஆசை. குரோதம் ஆத்திரப்பட்டு அடைகிற விபரீத கோபம். லோபம் எல்லாம் எனக்கே இருக்கட்டும் என்ற பேராசை. மோகம் வெளித்தோற்றத்தை கண்டு மனதை பறிக்கொடுப்பது. மதம் எனக்கு மேல் யார் இருக்கிறார்கள் என்ற ஆணவம். திமிர் மாச்சரிய பொறாமை அசூயை இவற்றை ஜெயித்தவன் சுகம் அடைகிறான். இவற்றை ஜெயிக்காதவன் வாழ்க்கையில் புகை என்ற சூசனை செய்கிறது. அவ்வாழ்க்கை என்னும் இருட்டு குகையில் நமக்கு வெளிச்சம் காண்பித்து பகவானின் தரிசனம் கிடைக்கும்படி செய்பவர் நமது ஆச்சாரியார். அந்த ஆச்சாரியார் தான் கதையில் வருகிற வயோதிக பிராமணர். பெயர் அனந்த சுவாமியே. அந்த ரூபத்தில் வந்து நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பவர். இதை சொல்லிக்கொண்டு தான் நாம் அனந்ததாரத்தை கட்டிக்கொள்கிறோம். அதை அந்த ஸ்லோகம் சம்சார கஸ்வர குகா குகாசு சுகம் விகர்த்தும் வாஞ்சன்யே வாஞ்சந்தியே குரு குலோத்பவா சுத்த சத்வா சம்பூஜா ச திரிபுவனேசம் அனந்தரூபம் பதனந்தி தட்சிணகரே வர தோரகம் தே. சம்சார கஹ்வர யுகாசு சுகம் விகர்த்தும் வாஞ்சந்தியே குரு குலோத்பவா சுத்த சத்வா சம்பூஜா ச சத்ரிபுவனேஷம் அனந்தரூபம் பத நந்தி தட்சிணகரே வர தோரகம் தே. அனந்தவிரதத்தில் 14 என்பதை கவனிக்கவும். அனந்தவிரதம் சுக்லபட்ச சதுர்த்தி தினம் வருகிறது. சதுர்த்ததி என்றால் 14. அனந்ததாரத்தில் உள்ள முடிச்சுக்கள் 14. ஒவ்வொரு முடிச்சுக்களும் ஒவ்வொரு தேவதை பகவத் ரூபத்தின் சின்னம். அவன் ரூபங்கள் 14. ஏன் கட்டிக்கொள்கிறோம்?
வாழ்க்கையில் தரித்திரம் விலக வேண்டும். புத்திர பௌத்திரர்கள் பிறந்து சந்தோஷத்துடன் குடும்பம் அபிவிருத்தி அடைய வேண்டும். சுவாமியின் அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கட்டிக்கொள்கிறோம். எத்தனையோ பேர்கள் நன்மை அடைந்திருக்கிறார்கள். இந்த விரதத்தை பக்தியுடன் சிரத்தையுடன் செய்தால் அதனால் நாமும் நன்மை அடைந்து பிறருக்கும் நன்மை கிடைக்கும், அடைவது நிச்சயம். ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. அனந்தவிரத கதை சம்பூர்ணம். ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. இந்த கதையை அவசியம் பூஜை செய்பவர்கள் கேட்கவும் வேண்டும், சொல்லவும் வேண்டும். அது சாஸ்திரத்தில் கதை கேட்க வேண்டும் என்று பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள்.